ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த தேவனுடைய கடமை. இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் உன்னை போல் பிறரை நேசி. நம்முடைய தொழிலுக்காக நாம் ஜெபிக்கிறோம், நம் படிப்பதற்காக நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம், இப்படி அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், குடும்பத்துக்கு நீ ஜெபிப்பதை போல பிறருக்காக நீ ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் ஜெபிக்கிற மக்கள் எழும்ப வேண்டும். இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிற மக்கள் எழும்பினால் மட்டுமே தேசத்தில் ஒரு மாற்றத்தை நாம் காண முடியும். நாம் முழங்கால்கள் முழங்க வேண்டும். நாம் தினந்தோறும் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் தினந்தோறும் ஜெபிக்கிறோம், நமக்காக நாம் ஜெபிக்கிறோம், நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய தொழிலுக்காக நாம் ஜெபிக்கிறோம், நம் படிப்பதற்காக நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம், இப்படி அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் உன்னை போல் பிறரை நேசி. அந்த வசனத்துடைய அர்த்தம் என்னவென்றால், உன்னை போல் பிறரை நேசி என்றால் உன் குடும்பத்துக்கு நீ ஜெபிப்பதை போல பிறருக்காக நீ ஜெபிக்க வேண்டும். பிறருக்காக ஜெபிக்கிற வேளையில் மாதான் ஒரு பெரிய மாற்றத்தை என் தேசம் காண முடியும். ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கும் எனக்கு கொடுத்த தேவனுடைய கடமை. உன்னை போல் பிறரை நேசி என்கிற வசனம் தேசத்துக்காக ஜெபிப்பதற்காக தேவன் கொடுத்த கடமை. நாம் பிறருக்காக ஜெபிக்கிற வேளையில்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். யோபு தன் சிநேகர்களுக்காக ஜெபித்த போது அவன் சிறையறைப்பு மாறினது என்று வேதம் சொல்கிறது. என் அன்பான தேவ ஜனமே, பிறருக்காக ஜெபிக்கிற வேளையில தான் நாம் மாற்றத்தை காண முடியும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்படுகிறது. இந்திய தேசம் முழுதிலும் ஒரு ஜெப யாத்திரை. உபத்திரம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை. பயணம் பல காரியங்களை கற்றுத்தருகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மோட்ச பயணம். இந்தியா தேசம் 28 மாநிலங்களையும் 8 யூனியன் பிரதேசங்களையும் கொண்டுள்ளது. என் தேசம் என் இயேசுவை காண வேண்டும். என் தேசத்திற்காக நான் திறப்பில் நிற்க வேண்டும். அழியும் ஆத்துமாக்களை மீட்க பரலோக சேர்க்க ஒரு பயணம். தேசம் ஜபத்தால் நிரப்பப்பட வேண்டும். என் பயணம் தொடர்கிறது. நீங்களும் ஆயத்தமாகுங்கள், பிறரையும் ஆயத்தப்படுத்துங்கள், என்னுடன் இணைந்து கொள்ளுங்கள் இந்த ஜெப யாத்திரையில்.